வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலின் மாயம் எபிசோட் 16. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டின் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸ்வேதா பாரு பார்த்து இவங்க யாருன்னு கேட்க அப்போ எல்லோரும் ஒரே டைமில் சொல்கிறாங்க, நந்தினி அண்ட் ஷாம் மை சிஸ்டர், அருண் என்னோட அண்ணி, ஆதி மை லைஃப். ஸ்வேதா அண்ட் பாரு ஷாக் ஆகிட்டாங்க. ஸ்வேதா, ஆதி, அருண், நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்ன சொன்னீங்க? ஷாம் இன்வெஸ்ட், எப்போ நான் தான் உளருவேன். இன்றைக்கி என்னென்னா அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேர் சேர்ந்து உளர்றாங்க. ஸ்வேதா, உன்னை தான் கேட்டேன் ஆதி, இவங்களை என்ன சொன்ன? ஆதி, அது அது உனக்கு தெரியுமில்ல ஸ்வேதா, எனக்கு என்னோடய ஃபேமிலி தான் லைஃப்னு. அதான் பருவம் எங்கள் ஃபேமிலி தான், அதான் நான் அப்படி சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஸ்வேதா, ஓ அப்போ அருண் அண்ணின்னு சொன்னேன், அது அருண், அது ஷாம் எனக்கு மச்சான், அப்பா அவருக்கு சிஸ்டர்னா எனக்கு, அவங்க அண்ணி மாதிரி தானே, அதான் சொன்னேன். ஸ்வேதா டவுட்டாக பார்க்குறான், நந்தினிக்கு உங்கள் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக படலை, ஸோ எதையும் யோசிக்கிறான். ஸ்வேதா ஆதிக்கிட்டே ஏதோ பேச வரான். அப்பா ஆதி பருதி கூப்பிட்றாரு. ஸ்வேதா கோவம் வருது. ஆதி, பருதி, இந்த ஃபைலில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஸ்வேதா, என்ன ஆதி என்கிட்ட சொன்ன, நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு இல்லை? ஆதி, பரவாயில்ல ஸ்வேதா, பார்வதி எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும், நீ வா பார்வதினு அவளை கூப்பிட்றாரு. பாரு, ஓகே ஆதி வாங்கன்னு ஆதி கூட சோஃபாவில் உட்காறான். ஸ்வேதா கோமா ஆதி பக்கத்தில் உட்காறான். அப்போ நந்தினி, ஸ்வேதா நீ எங்க உட்காறேன், அவங்க ஃபைல் பார்த்துட்டு இருக்காங்கள? ஸ்வேதா, நான் சும்மா தானே இருக்கேன், நான் எதுவும் பண்ணலையே. அப்புறம் என்ன, நான் இங்கே இருக்கேன். பார்வதி, ஆதி இந்த ஃபைலில் ஒரு டவுட்டு, ஆதிக்கிட்டே ஏதோ கேட்குறான். அப்போ பார்வதி ஒரு பெண்ணை வாயில் வச்சுட்டு ஃபைலை பார்க்குறான். ஆதியோட ரசிச்சுட்ருக்காரு. ஷாம் டு அருண், டேய் இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போதே உன்னோட அண்ணன் பண்ணுற வேலையை பாரு. அருண், இதை கொஞ்சம் அண்ணா காதலை விளையாடுற மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஷாம், எதுக்கு, என்ன கொள்றதுக்கா? அப்பாதி, ஏண்டா இங்கே நின்று என்ன பண்ணுறீங்க, போய் ஒர்க்கை பாருங்கள் போங்க. ஷாம், ஓகேடா நாங்கள் போகிறோம், நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்வேதா, ஆதி இன்னைக்கு நம்ம எங்கேயா வெளியே போகலாமா? ஆதி, இல்லை ஸ்வேதா நான் வரல, நீ வேணா நந்தினி கூட்டிகிட்டு போ. ஸ்வேதா, என்ன ஆதி நீ ப்ளீஸ் என் கூட வரமாட்டியா? ஆதி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ ஸ்வேதா, அதெல்லாம் முடியாது, நீ வர ப்ளீஸ். நந்தினி, அதான் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாருல்ல, அப்படியே மறுபடியும் கூப்பிட்றேன். ஸ்வேதா, உனக்கு என்ன நான் கூப்பிட்டேன், நீ உன் வேலையை மட்டும் பார். ஆதி கோமா, ஏய் நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுறேன், எங்களை பார்க்க தானே வந்த, வந்த பார்ட்டியில் கிளம்பு. பாரு, ஆதி ஏன் இப்படி கூப்பிட்றீங்க? விடுங்க, அவங்க வெளியே போகணுன்ற ஆசையில் தானே கூப்பிட்றாங்க, நீங்கள் போங்க. ஸ்வேதா, ஏய் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அவன் என்னோட ஆதி, அவன் என்ன திட்டுவான் என்னவோ பண்ணுவான், நீ எங்களுக்கு சென்டரில் வராத. பாரு அமைதியாகிட்டா, லைட்டாக கண் கலங்கிட்டான். ஆதி அதை பார்த்து ஸ்வேதாவை ஸ்லாப் பண்ணுறாரு. ஸ்வேதா கணத்தில் கை வச்சு ஆதி பார்க்குறான். ஆதி, இங்கே பார், நீ எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆனால் இவங்க ரெண்டு பேர் என்னோட ஃபேமிலி, ஸோ அவங்கள ஏதாவது பேசுனேன் நான் மனசுனாவே இருக்க மாட்டேன். மைண்ட் இட், ஆதி சவுண்டு கிட்டு ஷாமருன்னு உள்ள வராங்க. ஆதி, என் கேபினை விட்டு வெளியே போ. ஸ்வேதா, சாரி ஆதி நான் தெரியாமல் பேசிட்டேன். ஆதி, எங்கிட்ட சாரி கேட்காத, இவங்க கிட்ட கேளுன்னு நந்தினி என் பார்வை கை காட்டுறாரு. ஸ்வேதா அவங்கள பார்த்து முறைச்சிட்டு சாரி கேட்குறான். பாரு, பரவாயில்லைங்க, நான் எதுவும் பேசலை. ஆதி, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். ஸ்வேதா, ஆதி நானும் வரேன், ஆன்டி அங்கிளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஷாம், இந்த நைட் டைமில் நீ அங்கே வருது சரியில்லை ஸ்வேதா, ஸோ நீ உங்கள் வீட்டுக்கு போ, நாங்கள் இப்போ கிளம்புறோம், வாங்க நம்ம போகலாம். ஸ்வேதாவுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது, எல்லோரையும் முறைச்சி பார்த்துட்டு போகிறான். அருண், ப்ரோ இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இவ பார்வையே சரியில்லை. ஆதி, பார்த்துக்கலாம்டா, சரி வாங்க போகலாம். இன் ரோடு அஞ்சு பேர் காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பாரு, ஆதி, ஆதி சொல்லுமா? பாரு, இல்லை அவங்க யார்? ஆதி, யாரை கேட்குறேன்? பாரு, அதான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்களே அவங்க தான். ஆதி, ஓ ஸ்வேதாவா, அவள் என்னோட கிளாஸ்மேட்டு. பாரு, ஏன் அவங்கக்கிட்ட கோவமாக பேசுனீங்க? ஆதி, அவள் தான் ஃபஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேரையும் திட்டினா, அதான் நான் ரேட் பண்ணேன், இது தப்பா? இருந்தாலும் அவங்க இப்போ தானே யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க, அதான் வெளியே போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆதி, இங்கே பார் பார்வதி, நீ எப்படி எங்களை நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று யாராவது ஏதாவது சொன்னால் உனக்காக நான் இருப்பேன், உனக்கு சப்போர்ட்டா? பாரு ஃப்ரீஸ் ஆகிட்ட, அவளுக்கு ஆதி சொன்ன உனக்காக நான் இருப்பேன்னு சொன்ன விட அவளை கேட்டுகிட்டே இருக்கேன். இப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. எல்லோரும் ஹாலில் தான் இருக்காங்க. ஆராதனை பாப்பா விளையாண்டுட்டு இருக்கான், அவள் கூட சத்யா மித்ரா பிரபு விளையாண்டுட்டு இருக்காங்க.
ஆராதனா பாப்பா ஹே பெரியப்பா வந்தாச்சுன்னு ஆதிக்கிட்ட ஓடுறான். ஆதி பாப்பா தூக்கிறாரு. ஆதி, ஹே என்னோட செல்ல என்ன பண்ணுறீங்க? ஆரா, நாங்கள் விளையாடுறோம், நீங்களும் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம். ஆதி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சரியா? ஆரா, அப்புறம் எனக்கு ஐஸ் வாங்கிட்டு வர சொன்னே வாங்கினீங்களா? ஆரன், ஓ எங்கள் வீட்டு பிரின்சஸ் கேட்டு வாங்காமல் வருவோமான ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஆரா, ஹை ஐஸ்கிரீம் சாலின்னு கத்திட்டேன். ஆதி அருண் சின்ன கிஸ் பண்ணுறான். நந்திரி, ஓய் எங்களெல்லாம் கவனிக்க மாட்டேன் நீ, உன்னோட பெரியப்பா அப்பா வந்தால் உன்னோட கணக்கு தெரியவாங்களா என்ன? ஆரா சாரி சித்தின்னு பாவமாக சொல்கிறான். நந்திரி, அச்சோ என்னோட செல்லக்குட்டி ஃபீல் பண்ணுறீங்களா? நான் சும்மா சொன்னேன்னு ஆராதனாவை ஆதிக்கிட்டு இருந்து வாங்குறான். உடனே ஆராதனா பாப்பா ஐஸ்கிரீமை கொஞ்சம் எடுத்து நந்திரி மேலே போடுறான். நந்திரி, அடியே இதுக்கு தான் சாரி கேட்டியா நீ? ஆரா பாப்பா இப்படி பண்ணிட்டு விடுறான். நந்தினி ஆரா பாப்பாவை துரத்துறா. எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ரவி, நந்தினி விடுமா, அவள் சின்ன பொண்ணு தானே. நந்தினி, யார் இவளா, இவளை இப்போ என்ன பண்ணுற பாருங்கன்னு துரத்துறா. இப்படியே சிரிச்சு விளையாண்டுட்டுருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. சீன் ஷிஃப்டின் ஸ்வேதா ஹவுஸ். அங்கே ஸ்வேதா அவளோட ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறான். ஸ்வேதா, ஆதி என்னவே இன்னைக்கு இன்சல் பண்ணிட்டீல, அதுவும் எவ்வளோ ஒருத்திக்காக? அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏ பார்வதி, உன்னை என்ன பண்ண போகிறப்பாருன்னு அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிறான். சவுண்டு கேட்டு ஸ்வேதா அம்மா அபி அங்கே வராங்க. அபி, ஏ ஸ்வேதா என்னாச்சு, எப்படி பண்ணுறேன்னு அவள் கையில் இருக்க ஃப்ளவர் வாஷை வாங்குறாங்க. ஸ்வேதா, அம்மா வீடு என்னன்னு மறுபடி திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். அபி, என்னாச்சுன்னா சொல்லடி, எப்படி பிஹேவ் பண்ணுற நீ? ஸ்வேதா, அம்மா இன்னைக்கு அந்த ஆதி என்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டான். ஆஃபீஸில் நடந்த விஷயத்த சொல்கிறான். அபி, நீ ஏண்டி தேவையில்லாமல் அந்த பொண்ணுங்ககிட்ட கோவப்பட்ட? அதனால தான் ஆதி ஒன்று அடித்தான். ஸ்வேதா, இல்லைம்மா, ஆதி கூட வேறொரு பொண்ணு இருந்தா, அவளைனா திட்டினத்துக்கு அப்புறம்தான் ஆதி என்ன அடித்தார். அவள் யாருன்னு கேட்டப்போ கூட அவள் என்னோட லைஃப்னு சொன்னார். அபி, என்னடி சொல்கிற? ஸ்வேதா, ஆமாம்மா, நான் மறுபடியும் கேட்டதுக்கு அவங்க ஃபேமிலி தான் அவர் லைஃபு, பார்வதி அவன் ஃபேமிலி தான், அதனால் அவளை என்னோடய லைஃப் தான் சொல்லி சமாளிச்சிட்டாரு. அபி, ஒருவேளை அகில ஆதிக்கு பார்த்த பொண்ணு அவ்வளோதான் இருக்குமா? ஸ்வேதா, என்னம்மா சொல்கிறீங்க, ஆதிக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா? அபி, ஆமாம், அன்றைக்கி என் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிருந்தப்போ அகிலாவை பார்த்தேன், அப்போ தான் அவ சொன்னான். ஸ்வேதா சவுண்டா, நோ இல்லை, ஆதி எனக்கு மட்டும்தான், அவனெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கத்துறான். சீன் ஃபேட்ஸ். சீன் ஷிஃப்டின் அகிலா இல்லம் இன் நந்தினி ரூம். நந்தினி யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவர் ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. நந்தினி டோர் ஓப்பன் பண்ணி அந்த பர்சனை உள்ளே எழுக்கிறான். தட் பர்சன், ஏ விடடி, யாராவது பார்த்து தப்பாக நினைக்க போகிறாங்க. நந்தினி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீ அமைதியாக இருடா லூசு. விஷ்ணு, விஷ்ணு ஹஸ்பண்டாக போகிறேன்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கு அவனுக்கு. நந்தினி, மரியாதை தானே, கொடுத்துட்டா போச்சுன்னு அவள் கையில் இருக்க பேங்கில் ஏற்றி விடுறான். விஷ்ணு, சரி சரி வயலன்ஸ் வேணாமா, சரி எது கூப்பிட்டேன்? நந்தினி, அது எனக்கு ஒரு டவுட்டு. விஷ்ணு, என்ன எப்படி ரொமான்ஸ் பண்ணணும்னு டவுட்டாக இருக்கா? நான் வேணால் சொல்லித்தருவான் கிட்டே போகிறாரு. நந்தினி விஷ்ணுவை தடுத்து கிட்டே வந்தீங்கன்னா அடுத்து பிரபோட ஹாஸ்பிட்டலில் உனக்கு பெட்டு போட வேண்டியது தான், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். விஷ்ணு, சி போடி. சரி அப்புறம் வேறு என்ன டவுட் உனக்கு? நந்தினி, அது எனக்கு இன்னும் ஆதிமமாக பார்வை லவ் பண்ணுறாரோன்னு தோணுது. விஷ்ணு, எப்படி சொல்கிறேன்? நந்தினி, அதுன்னு ஆஃபீஸில் நடந்ததை சொல்கிறான். விஷ்ணு, அந்த லூஸு மறுபடியும் வந்துருச்சா? நந்தினி, ஆமாம், அதை விடு, எனக்கு ஆதிமமாக பார்வை லவ் பண்ணுறாரான்னு தெரியணும். விஷ்ணு, எனக்கு உன்னோட டவுட் கன்ஃபார்ம் பண்ணால் ஹாப்பி தான். நந்தினி, எனக்கும் தான். விஷ்ணு, இதை பற்றி அப்புறம் பேசும், அதுக்கு முன்னாடின்னு அவ்வளோ ரொமான்டிக்காக பார்க்குறாரு. நந்தினி தடுமாறிட்டு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? விஷ்ணு செஞ்சு காட்டுறேன்னு கிட்டே போகிறாரு. சீன் ஃபேட்ஸ். இன் பாரு ரூம். சத்யா தூங்கிட்டு இருக்கா, பாரு மட்டும் தூங்காமல் இருக்கான். அப்பா அவர் ரூமுக்கு அகிலாமா வராங்க. அகிலா, பார்வதி. பாரு பார்க்குறா, அம்மா நீங்கள் இங்கே சொல்லியிருந்தா நான் வந்துருப்பேன்ல. அகிலா, இல்லைடா, உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொன்னோம். அதான் பாரு, சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? அகிலா, நான் மட்டும் டைரெக்டாகவே கேட்குறேன், நீ என் பையன் ஆதி கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாரு ஷாக்கு அகிலாவை பார்க்குறா. டு பி கண்டினியூடு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in.
Easier to break it off, best friends. I don't really understand myself.